புதுச்சேரியில் ஊசுடு ஏரி சுமார் 800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான அரிய வகை பறவைகள் இங்கு வரும். ஊசுடுவைச் சேர்ந்த லாரா என்கிற ரமேஷ் 8 வருடங்களாக வனவிலங்கு புகைப்படக்காரராக இருக்கிறார். ஊசுடு ஏரி, பாகூர் ஏரி மற்றும் அரியங்குப்பம் பகுதியில் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டில் இருந்து வரும் பறவைகளை புகைப்படம் எடுக்கிறார். இந்நிலையில் இங்கு இந்திய சாம்பல் இருவாச்சி என்ற அரிய வகை பறவையை படம் பிடித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்திருக்கலாம் என தெரிவித்தார். பாண்டிச்சேரி கூட பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோ பண்ணிட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா உச்சேரி, பாகூர், அரியாங்குப்பம், திருமம்பாக்கம், சொல்கிற மலுகரை, இந்த சுத்தவட்டார பகுதியில் எல்லா ஏரியிலையும் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது வழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஃபோட்டோகிராஃபி போகும்போது வந்து புதுசாக வந்து இந்தியன் கிரே ஹார்ன்பில், இந்திய சாம்பல் திருவாச்சி செல்லக்கூடிய பறவை வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பறவை பார்த்தீங்கன்னா அரிய வகை பறவை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேனான பறவை, மொதல் வந்து இப்போ தான் பாண்டிச்சேரியில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து வெளியிருந்து வர பறவை வந்து நிறையா வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த மாதிரி பறவை பறவைகளை நம்ம பாதுகாத்தால் தான் மேற்கொண்டு நிறையா பறவை வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளமிங்கோஸு, டக்ஸ் எல்லாம் நிறைய நிறைய வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, வரல. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த உச்சேரிய இது வந்து சரியான பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்புனால தண்ணி தரமும் இது தரம் உயரம் தண்ணியும் நிறையா இல்லை. அது சுற்றி வந்து பாதுகாக்காதனால சுற்றி வந்து வேட்டையாடுறது வந்து அதிகமாக இருக்குது. வேட்டையாடுறது தொந்தரவு அது மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால பறவைகள் வரது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பறவைகள் வரணும், பாண்டிச்சேரி வந்து சுற்றுலாதலம் வந்து உயரணும்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்து பறவைகள் வரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து ஆழப்படுத்தி சுற்றி வந்து வேலி அமைச்சு நல்லா பாதுகாக்கணும். வேட்டையாடுறது முதல்ல தடுக்கணும், பொதுமக்கள் தொந்தரவு பண்ணி தடுக்கணும். அந்த மாதிரி தடுத்தால் தான் வெளிநாட்டு பறவைகளும் நிறையா வர ஆரம்பிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.